Hi and hello fighters, this is our channel, the Rural Fighters Fight to Learn. தமிழின் இனிமை மறவாய நண்பர்களுக்கு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவல்யூஷனரி டைம் லைன் ஆஃப் தி லாங்குவேஜ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எஸ், த ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ்லேயே தான் இனி நம்ம இருக்கோம். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறையா சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கட்டும், ஆர்கியோலஜிஸ்ட்டாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான தியரிஸ் இருக்குது, அதை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை எல்லாமே வந்து நம்ம கண்டினியூஸாக சின்ன சின்ன வீடியோவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரிமேட் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு எங்கேருந்து லாங்குவேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த டைம் லைனை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து, நெக்ஸ்ட் எங்கே இவால்வேட் ஆகிருக்கும், அண்டு நெக்ஸ்ட் எங்கே அப்படின்ற மாதிரி ஒரு டைம் லைன் கொடுத்துருக்காங்க. அதை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம டாப்பிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பை சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை முக்கியமாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனுக்கு அளவு கொடுத்தீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், இல்லைன்னா வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து பண்ணிடுங்க. அண்ட் நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோ லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த ப்ரிமேட் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரேட் ஏப் கம்யூனிகேஷன் இன் த வைல்டு அப்படின்றாங்க. குரங்குகளை வச்சு அது எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு ஒரு ரிசர்ச்சை வந்து பண்ணியிருக்காங்க. அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த கிரேட் ஏப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வகையான கால்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. கால்ஸ் அப்படின்னா நம்ம வந்து சத்தம் போடுறது, அந்த சவுண்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை வந்து நம்ம கிரேட் கிரேடாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கிரேடுக்கும், தட் மீன்ஸ் ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த சிக்னலர்ஸ் அப்படின்றாங்க, இந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கள சிக்னலர்ஸுமே, அதை ரிசீவ் பண்ணுறவங்கள லிசனர்ஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இந்த சிக்னலர்ஸ் வந்து அதை சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த கிரேடேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, அதனுடைய இமோஷனல் அண்ட் பாடி ஸ்டேட்ஸை வந்து எக்ஸ்பிளிசிட் பண்ணுற மாதிரி, எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி அதனுடைய கால்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து கிரேட் ஏப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு சில குரங்குகளை பிடிச்சிட்டு வந்து அதுக்கு சில ட்ரைனிங் கொடுத்து அதை கம்யூனிகேட் பண்ணுதா அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ அதையும் ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஒரு குரங்கு பிடிச்சிட்டு வந்து அதுக்கு சில சைன் லாங்குவேஜஸை வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில லெக்ஸிகிராம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு காட்டுறாங்க. லெக்ஸிகிராம் அப்படின்றது வந்து ஒரு வேர்டுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பிக்சரை தான் லெக்ஸிகிராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ காகம் அப்படின்றது அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு பிக்சரை வந்து நம்ம ஷோ பண்ணுறது தான் லெக்ஸிகிராம்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, சில சைன் லாங்குவேஜஸ் அண்ட் லெக்ஸிகிராம்ஸை காட்டுறாங்க. காட்டி அதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அதனுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து எவ்வளோ தூரம் டெவலப் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு குரங்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லெக்ஸிகிராம்ஸை வந்து லேர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த குரங்குடைய பேர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கன்சி அப்படின்றாங்க, இல்லை கான்சி அப்படின்னு வச்சுக்கோங்க, KANZI. ஓகே, கான்சி அப்படின்ற அந்த குரங்கை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லெக்ஸிகிராம்ஸை வந்து லேர்ன் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இவங்க ஒரு சில சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது பிரெயினோட ஒரு சில பார்ட்ஸ் வந்து நம்மளுடைய ஃபேஸாக இருக்கட்டும், டங்க், மவுத், அப்புறம் லாரிக்ஸ், இதையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மசில்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பிரெயினோட இந்த ஏரியாஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஏரியாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரோக்கா அண்ட் வெர்னிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த புரோக்கா அண்ட் வெர்னிக்கோடைய ஏரியா எது எது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு பிக்சரில் காட்டியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள், இது வந்து நம்மளுடைய ஃபேஸில் இருக்கிற மசில்ஸ், அப்புறம் டங்க், மவுத், அப்புறம் லாரிக்ஸ் அப்படின்னா நம்ம குரல் வலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதனுடைய கண்ட்ரோலையெல்லாம் இது பண்ணுறது இந்த ஏரியாஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுடைய முன்னோர்களும் இதை வச்சு தான் இந்த வோக்கல் கால்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வோக்கல் கால்ஸ் எல்லாம் வந்து எதையெல்லாம் இனியும் இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னா, பிரெயின் ஸ்டெம் அண்ட் லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரெயின் ஸ்டெம் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, செரிபரம்
சென்ட்ரம் அண்ட் ஸ்பைனல் கார்டை வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு ஏரியாவை தான் நம்ம பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து பிரெயினுடைய ஒரு ஏரியா தான். அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய பிஹேவியரல் அண்ட் இமோஷனல் ரெஸ்பான்சஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சிஸ்டமாக இருக்குது லிம்பிக் சிஸ்டம் அப்படின்றது. அண்ட் இதை வச்சு சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, சிம்பான்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பான்சிஸுமே மனிதர்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த புரோக்கா அப்படின்ற அந்த பிரெயினுடைய ஏரியாவை தான் இந்த பேசுறதுக்கு, தட் மீன்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுது, அந்த வோக்கல் கால்ஸ்க்காக யூஸ் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட மனுஷனும் அந்த சிம்பான்சியும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிரெயினோடைய ஏரியாஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க, தட் மீன்ஸ் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா, வெர்வெட் மங்கி அப்படின்ற ஒரு தியரியை சொல்கிறாங்க. ரொம்ப நாளாகவே அதை பற்றி ரொம்பவே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 டிஃப்ரெண்ட் வோக்கலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, 10 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வந்து எந்த மாதிரியான இடத்துக்கு எந்த மாதிரியான சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெப்பர்ட் வந்துச்சுன்னா அதனுடைய கால் வந்து வேற மாதிரி இருக்கு, அதே மாதிரி ஸ்னேக் வந்துச்சுன்னா அதனுடைய கால் வந்து வேற மாதிரி இருக்கு, அப்புறம் ஈகிள் இந்த மாதிரி வந்து பிரிடேட்டர்ஸ் வரும்போது அதனுடைய கால்ஸ் வேற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 டிஃப்ரெண்ட் வோக்கலைசேஷன்ஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வோக்கலைசேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த குரூப்ல இருக்கிற மற்ற மங்கீஸ்மே என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஆயத்த பணியை செய்யுது அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த லவுட் ஸ்பீக்கர்ஸை வச்சு ப்ரீ ரெக்கார்டட் சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு இவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மங்கீஸ் வந்து த சேம் ரியாக்ஷனை வந்து பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த வெர்வெட் மங்கியோடைய ஒரு கேரக்டராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வெர்வெட் மங்கியோடைய இந்த குட்டி குரங்கு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து அதனுடைய மதரை கால் பண்ணும்போது அதனுடைய மதர் வந்து அந்த இன்ஃபேண்ட்டை நோக்கி தான் போகுது. ஆக்சுவலாக மற்ற மதர்ஸில் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இன்ஃபேண்ட் மங்கியோடைய மதர் என்ன பண்ணுது அப்படின்றத வந்து வாட்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வெர்வெட் மங்கியை பற்றி நிறையா ரிசர்ச்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சிம்பான்சியை வச்சு ஒரு சில ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன மாதிரியான ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு சில ஃபுட்டுக்கு ஒரு சில வேர்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ரிசர்ச்சர்ஸ், அதை வந்து அந்த சிம்பான்சிக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது வந்து அந்த பிக்சரை காட்டும் போதோ இல்லை வந்து அந்த வேர்டை காட்டும் போதோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, சில கால்ஸ் கொடுக்குது, அதாவது சில சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிரேப்ஸ் காட்டுறாங்க அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு மற்ற இருக்கிற அந்த சிம்பான்சிக்கு வந்து அதை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அப்படி அவங்க அந்த ரெக்கார்டட் சவுண்டை வந்து ப்ளே பண்ணும்போது மற்ற இருக்கிற சிம்பான்சியுமே அந்த கிரேப்ஸை தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் அந்த கம்யூனிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் டெவலப் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு அசம்ஷனில் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த குரங்குக்கு அப்புறம் வந்த நம்ம மனுஷங்களுடைய அந்த பரிமாண வளர்ச்சின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தட் மீன்ஸ் குரங்குல இருந்து தான் மனுஷங்க வந்தாங்க அப்படின்ற ஒரு தியரி இருக்குது. அந்த தியரியில் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இந்த ஹோமோ அப்படின்றது குரங்குக்கு அப்புறம் இருக்கிற ஸ்டேஜ் தான் ஹோமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 2.5 to 0.8 million இயர்ஸுக்கு முன்னாடியே தோன்றின ஒரு இனம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குரங்கு எப்படிலாம் கால் பண்ணுதோ அதே மாதிரி அந்த வோக்கல் சவுண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்படி இருக்கிற அந்த கம்யூனிகேஷனை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, proto-language அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த proto-language அப்படின்றத வந்து யார் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லிங்க்விஸ்டான டெரிக் பிகர்டன் அப்படின்றவர் தான் இதை டிஃபைன் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எதை ஸ்கிப் பண்ணுறது எதை டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இனி நிறையா டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும், அதனால் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டுமே நான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் வேணும் இல்லை நீங்கள் ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ இதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் நீங்கள் தான் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக தான் நான் இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஹோமோ சேப்பியன்ஸ்னு சொல்கிறோம், அதாவது மனிதருடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி. ஃபர்ஸ்ட் ஹோமோ, நெக்ஸ்ட் ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஹோமோ சேப்பியன்ஸை பற்றி ஸ்டீவன் மெத்தன்
அப்படின்ற ஒரு லிங்குவிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஹும் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து ஹோமோசேபியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி, அந்த நம்ம சொன்னோம்ல ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிடச்ச அந்த ஃபாசில்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுடைய உடற்கூறுகள், அதாவது எலும்பு இந்த மாதிரி விஷயத்துல இருந்து கண்டுபிடிச்சதை வந்து இவர் வந்து டிஸ்கஸ் பண்ணாரு. ஸோ அதில் வந்து இந்த ஹும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்டீவன் மித்தன் வந்து சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் வர ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ ஹெய்டல் பர்ஜன்சிஸ் அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹோமோ, நெக்ஸ்ட்டு ஹோமோசேபியன்ஸ், அதுக்கப்புறம் ஹோமோ ஹெய்டல் பர்ஜன்சிஸ் அப்படின்றாங்க. ஸோ இவங்களை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான கல்ச்சரை வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி சிம்பாலிக் லாங்குவேஜை வந்து டெவலப் பண்ண மாதிரியும் இவங்களை பற்றி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வர ரேசஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ நீண்டர் தலன்சிஸ் அப்படின்றாங்க. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, 2007 இவங்களுடைய, அதாவது இந்த ரேஸோடைய போன்ஸ் எல்லாம் வந்து கிடச்சிருக்கு. அந்த போன்ஸை வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, இப்போது நம்மளுடைய மாடர்ன் ஹியூமன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்டுக்கு ஈக்குவலான இல்லை சிமிலரான சவுண்டை வந்து இந்த குறிப்பிட்ட ரேஸ் மக்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச்சில் ஃபைண்டிங்ஸும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சில இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட்ஸை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்றதே சொல்ல முடியாது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே இது பண்ணி ஒரு எசன்ஸை மட்டுமே நம்ம படிச்சுட்ருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். அதை பற்றி தியரிஸ்டெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் டாடா டேக் கேர், பாய். திஸ் இஸ் அவர் சேனல் த ரூரல் ஃபைட்டர்ஸ், ஃபைட் டு லேர்ன்.